ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ஹர்திக் பாண்டியா அவுட் பண்ண மாதிரியே நம்ம இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா டாம் லேத்தம் அவுட் பண்ணலாம்னு நினைச்சாரு. பட் ஆனா அம்பையர் வந்து அதை சுதாரிச்சு நாட் அவுட் கொடுத்துட்டாருங்க. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிரிச்சாங்க. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 340 அடிச்சிருந்தாங்க. அதை சேசிங் பண்ணது நியூசிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க. குறிப்பா குல்தீப் யாதவோட பவுலிங்க எப்படி ஆடுறதுன்னே தெரியாம திணறாங்க. வகையில் நியூசிலாந்து டீம் கேப்டன் டாம் லேத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவை சம்பந்தமே இல்லாம அவுட் ஆக்கிடுவாரு. கையை வச்சு பேல தட்டி விட்டதுக்கு அம்பையர் அவுட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவார் நம்ம இஷான் கிஷனும். குல்தீப் யாதவோட ஓவர்ல நம்ம டாம் லேத்தம் வந்து டிஃபென்ஸ் ஆடுறேன்னு சொல்லி பால மிஸ் பண்ணிடுவாரு. அதை பிடிச்ச இஷான் கிஷன் வந்து ஸ்டம்பிட் பண்ணிடுவாரு. டாம் லேத்தம் பண்ண அதே மாதிரி தாங்க இவரும் ஸ்டம்பிட் பண்ணுவாரு. கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே இருக்காது. இவர் கையிலும் பாலே இருக்காது. கிளவுஸ் வச்சு தான் பேல தட்டி விட்டுவாரு. தட்டி விட்டது மட்டும் இல்லங்க அப்பீலும் பண்ணுவாரு. அதுக்கு அம்பையரும் வந்து பாத்தீங்கன்னா தேடம் பேட்ட போயிடுவாங்க. பட் ஆனா இது ஸ்டம்பிட் அப்படிங்கறதுனால அவர் வந்து உள்ள இருந்த காரணத்தினால நாட் அவுட் கொடுத்துறாங்க. அதாவது நாட் அவுட்டா இருந்தாலுமே நம்ம இஷான் கிஷன் வந்து லேத்தம் பண்ணதை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே பண்ணிருக்காரு. நம்ம இஷான் கிஷன் பண்ண இந்த செயலை பத்தி நீங்க நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.